பாலமேட்டில் இன்று நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டி. சீரிப்பாய தயாராகும் காளைகள். சென்னை மெரினா கடற்கரையில் அலைமோதும் மக்கள் கூட்டம். பொங்கல் திருநாளை ஒட்டி கடற்கரையில் குவிந்த குடும்பங்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. முதலிடம் பிடித்த விஜய்க்கு கார் பரிசு. கடலூர் வெள்ளி கடற்கரையில் பொங்கல் விழா. சிலம்பம் சுற்றி அசத்திய சிறுமி. எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணி போகலாம், ஆனா ஆளுநரே வெளிநடப்பு செய்வதை இப்போதுதான் பார்க்கிறோம். பிரேம்லதா விஜயகாந்த் விமர்சனம். ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்த்து போட்டியிட தயாரா? அண்ணாமலைக்கு காயத்ரி ரகுராம் சவால். நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் சாகச சுற்றுலா மையங்கள் அமைக்க திட்டம். அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். தமிழர்களை சீண்டி பார்த்தால் அதன் விளைவு தெரிய வரும். கனிமொழி காட்டம். தைத்திருநாளே தமிழர்களுக்கான புத்தாண்டு என முதல்வர் அறிவிக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. நாட்டின் எட்டாவது வந்தே பாரத் ரயில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நேபாளத்தில் கோரமான விமான விபத்து. 40 மேற்பட்டோரின் உடல்கள் மீட்பு. உக்ரைனின் மின் நிலையங்களில் ரஷ்யா குண்டுவீச்சு. 12 பேர் உயிரிழப்பு. ஒரே மாதத்தில் கொரோனாவால் 60,000 மரணங்கள். சீனாவில் திறந்த வெளியில் சடலங்கள் தகனம். இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி. அதிகபட்சமாக 166 ரன்கள் குவித்து அசத்திய விராட் கோலி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். வானிலை மையம் தகவல். தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.